வணக்கம் மக்களே நான் உங்கள் சுதர்ஷன் இது கான்கிரீட் கார்டு யூடியூப் சேனல் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கிரிப்டோ கரன்சி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் கிரிப்டோ கரன்சினா என்ன அப்படின்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ஒரு டிஜிட்டல் மணி ஆக்சுவலாக வந்து பணத்துக்கு பதிலாக டாலார்ஸ்க்கு பதிலாக நம்ம வந்து கிரிப்டோரன்சி யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு ட்ரெண்டாக வந்து டூ தௌசண்ட் எயிட்லேருந்து போயிட்டுருக்கு இருக்கு பிட்காயின் இன்வென்ட் பண்ணதுலேருந்து போய்ட்டு இருக்குது ஸ்டார்டிங் ஆஃப் கிரிப்டோ கரன்சி ஏரா ஒன்றும் இல்லை அது ஒரு டோக்கன் தான் ஸோ இந்த இந்த விஷயத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நான் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் கிடையாது பிட்காயின் எப்படி ட்ரேட் பண்ணணும் கிரிப்டோ கரன்சி எப்படி ட்ரேட் பண்ணணும் நான் சொல்லலை அது எனக்கு அவசியமும் இல்லை அட்வை வித ஃபினான்ஷியல் அட்வைஸரும் கிடையாது ஸோ இது ஒரு டிஸ்கிளேபே மாதிரி எடுத்துக்கலாம் ஏன்னா தப்பாக நான் ஏதாச்சும் டேட்டா கொடுத்துட்டேனா அது பெரிய பிரச்சனை போய் முடியும் ஸோ நிறைய பேருக்கு நடந்திருக்கு அதனால தான் ஸோ இப்போ கிரிப்டோ கரன்சினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு தெரியாது அவங்களுக்கு தான் பார்க்க போகிறோம் ஏன்னா கிரிப்டோ கரன்சி எப்படி ட்ரேட் பண்ணுறது கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான யூடியூபர்ஸ் லட்சக்கணக்கான யூடியூப் சேனலில் லட்சக்கணக்கான வீடியோஸ் தான் சொல்லிக் இருக்காங்க தமிழ்நா தமிழ்நாட்டில் மட்டுமே ஸோ அதெல்லாம் நிறைய வீடியோஸ் இருக்குது அவங்களுக்கு என்னடா புதுசாக சொல்ல போகிறோன்னா கிரிப்டோ கரன்சி மூலமா என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு நடந்துட்டு இருக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூச்சர் ப்ரொடிக்ஷன் மாதிரி தான் நான் சொல்ல போறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் மக்களே ஹாய் வணக்கம் ஹாய் வணக்கம் வணக்கம் இது கங்கு சேனல் ஒன்றும் இல்லை கிரிப்டோ கரன்சி கிரிப்டோ கரன்சி வந்து ஒரு டோக்கன் சிஸ்டம் தான் உருவாக்கப்பட்டது எப்படின்னா வெளிநாடுகள்லேருந்து பல நாடுகளுக்கு ஒரு ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு பணம் அனுப்புவோம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நம்ம ஊரில் வந்து ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருப்பார் சவுதியில் தமிழ்நாட்டுக்கு காசு அனுப்பணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நிறைய மிடில் மேன் நிறைய பேங்க்ஸை தாண்டி ஒரு அஞ்சு ஆறு பேங்கை தாண்டி ஒரு புரோக்கரை தாண்டி கமிஷன் காசுலாம் பிடிச்சது போக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அஞ்சு பர்சன்ட் கமிஷன் காசு பிடிச்சது போக மிச்சர காசு தான் நமக்கு கிடைக்கும் ஸோ ஃபைவ் பர்சன்ட் இந்த மாதிரி ஃபைவ் டு டென் பர்சன்ட் இதில் கழிஞ்சிருது ஸோ அதை கம்மி பண்ணுறதுக்கு இந்த ட்ரான்சாக்ஷன் ஃபீனு ஒன்று கம்மி பண்ணுறதுக்கு உருவாக்கப்பட்டது தான் பிட் காயின் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சிஸ்லாம் அதுதான் என்னன்னா பிளாக் செயின் சிஸ்டம் மூலமாக இது கண்ட்ரோல் செய்யப்படுது ப்ளாக் செயின் சிஸ்டம்னா ஒன்றும் இல்லை ஒரு பணம் டிரான்சாக்ஷன் ஆகுதுன்னா ஒரு பிளாக் செயின் உருவாயிரும் ஒரு மேக்ஸ் மாதிரி ஒரு அலுவர்தம் உருவாயிரும் அதை வந்து சால்வ் பண்ணால் பிட்காயின் கிடைக்கிற மாதிரி இதை வந்து வடிவமைச்சிருக்கார் யாருன்னா சதோஷி நாக்கமோட்டான ஒருத்தர் இன்னமும் அவர் யார் என்ன எப்போ டூ தௌசண்ட் எயிட்டில் வடிவமைச்சாரு அவர் எங்கே இருக்கார் ஜப்பானில் தான் இருக்காரா அவர் ஜப்பானீஸ் மட்டும் தெரியும் அது இன்னும் தெரியல பிட்காயின் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கிட்டத்தட்ட ஒரு டாலர் ஒன்று புள்ளி ஒன் டாலருக்கு வந்து ஓப்பன் ஆச்சு இப்போ அதோட மதிப்பு கிட்டத்தட்ட ஒன்றும் இல்லை ரெண்டு நாள் முன்னாடி ஐம்பத்தி ஏழாயிரம் டாலருக்கு போயிட்டு இருந்தது அப்படியே சரசரன்னு சரிஞ்சு ஐம்பது ஐம்பதாயிரம் டாலர்கிட்ட வந்துருச்சு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி அந்த மாதிரி வந்துடுச்சு காரணம் எலான் விஸ்குனு ஒருத்தரோட ட்வீட் கிரிட்டிக்கலான ஒரு ட்வீட் தான் அது அதுக்கப்புறம் போய் பார்க்கலாம் இப்போ இருக்க கரண்ட் ரேட் படி முப்பத்தாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் சுச்சம் இப்போ இருக்குது ஏன்னா கடந்த ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி அதோடய ரேட்டு வந்து எங்கேயோ போச்சு ஐம்பது லட்சத்துக்கு போச்சு கிட்டத்தட்ட இப்போ கூட ரீசெண்டாக நியூஸ் கூட சொல்லியிருப்பீங்க கொரோனா நிதி உதவிக்கு வந்து பிரெட்லி வந்து ஒரு பிட்காயின் வந்து கொடுத்தாருன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அப்போ ஐம்பது லட்சம்னு போட்டாங்க ஐம்பது லட்சம் ரூபா வரைக்கும் அதோடய பிரைஸ் இருந்தது ஒரு பிட்காயினோடய ப்ரைஸ் ஆனால் அது சரசரன் சரிஞ்சு சமீபத்தில் முப்பத்தொம்பது லட்சம் போச்சு அப்புறம் திரும்பி ஏறி நாற்பத்தி ரெண்டு லட்சம் நாற்பத்தஞ்சு லட்சம் ரெண்டு நாள் முன்னாடி நாற்பத்தஞ்சு லட்சம் இருந்தது நாற்பத்தி ஆறு லட்சம் நாற்பத்தி ஏழு லட்சம் வரைக்கும் போச்சு எலான்மஸ்க்கு போட்ட ஒரே ஒரு ட்வீட்டு அதோட ட்ரெண்டே மாற்றி முப்பத்தாறு லட்சமாக மாறிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் டிகிரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவேன் ஸோ இதே மாதிரி பிட்காயின் மட்டும் தான் கிரிப்டோகரன்சி ஆனால் இல்லை பிட்காயின் மாதிரி நிறைய கிரிப்டோகரன்சி எத்திரியம்னு ஒரு கரன்சி அது ரெண்டாவது டாப் லெவல் கிரிப்டோ கரன்சி மூணாவது வந்து கிட்டத்தட்ட பிட்காயின் கேஷ்ன்னு சொல்லிட்டு பிட்காயின்லேருந்து அப்படியே பிரிஞ்சு போனால் பிட்காயின் கேஷ் செயின் லிங்க் அப்புறம் வந்து தெத்தர் தெத்தர்னால் ஒன்றும் இல்லை யூஎஸ் டாலரே டிஜிட்டல் கரன்சியாக ஒரு ஸ்டாண்டர்டான கரன்சியாக இன்டியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பட் யூஎஸ் டாலர் ஏறுனால் எவ்வளோ ரேட் ஏறுமோ இறங் இறங்கினா எவ்வளோ இறங்குமோ அது மாதிரி ஸ்டேபிளாக தான் இருக்கும் அதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் காயினில் டாலர்ஸில் இன்வெஸ்ட் பண்ண மாதிரி அர்த்தம் ரிப்பிள்னு ஒரு கரன்சி இருக்குது அப்புறம் வந்து காடனோன்னு ஒரு கரன்சி ஸ்டெல்லர் லூமினஸ்னு ஒரு கரன்சி அப்புறம் ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு ரீசெண்ட் கரன்சி வி செயின் சைனா பேஸ்ட் ட்ரான் வந்து சிங்கப்பூர் அது மட்டும் இல்லாமல் டாகி டாச் காயின்னு சொல்லி கூட டாகி காயின் கூட சொல்லுவாங்க டாச் காயின்னு சொல்லுவாங்க டாஷ் கோயின் இஸ் நத்திங் பட் என்னென்னா ஒரு மீம் மெட்டீரியலா அப்போ வந்து ஷீபா இன்னும்னு ஒரு ஒரு மீம் மெட்டீரியல் ஒரு நாய் படத்தை வச்சு மீம்லாம் போடுவாங்க தமிழ் தமிழ்நாட்டிலேயே நிறைய மீம்ஸ்லாம் வந்து இதை வச்சு போட்டிருக்காங்க அந்த அந்த நாய் படத்தை வச்சு ஷீபா இன்னும்னு ஒரு நாய் படத்தை வச்சு டீன் போட்டு ஒரு சிம்பிளை போட்டு ஆரம்பிச்சது தான் யாரோட ஆஸ்திரேலியன்ஸ் ஐடி பீப்புளால் தான் பில்லி மார்க்கஸும் ஜாக்சன் பால்மன் சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு ஜோக்காக பேங்க் டேஷ் ட்ரான்சாக்ஷன் ஃபீயை கம்மி பண்ணுறதுக்கு ஆரம்பித்த ஒரு ஒரு மீன் மெட்டீரியல் தான் வந்து காயின் அது இப்போனா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பீஸால் ஓப்பன் ஆச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணில் இப்போ அதோட மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்து முப்பத்தஞ்சி ரூபா இது ஒரு மூணு நாள் முன்னாடி ஐம்பத்தி ஆறு ரூபா வரைக்கும் போச்சு மூணு நாள் நாலு நாள் முன்னாடி எலான்வஸ் போட்ட ட்வீட்னால் கர கரன்சியோட ஸ்டாக்ஸ் அப்படியே கரெக்டாக குறைஞ்சி ட்ரேடிங் பாயிண்ட்ஸ்லாம் குறைஞ்சி கிட்டத்தட்ட ரொம்ப கம்மியாகிடுச்சு பட் திரும்பி ஏறும் ஏன்னா கிரிப்டோ கரன்சி நிறைய இந்த மாதிரி டிசைஷன்லாம் பார்த்துருக்கு என்ன இங்கே பிரச்சனைனா பிட் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா டாஜ் கோயினில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம் அது உங்கள் இஷ்டம் நிறைய சீக்கிரமாக சாம்பாரிக்கணும்னு ஆசைப்பட்டா பண்ணலாம் அதே மாதிரி சீக்கிரமாக பணத்திலேருந்து போண்டியானோன்னு ஆசைப்பட்டால் கூட நீங்கள் பண்ணலாம் அது டிபெண்ட்ஸ் அப்போ வந்து மார்க்கெட் ரிஸ்க்னு சொல்லுவாங்களா ஸ்டாக்ஸில் எப்படி பண்ணுவோம் ஒரு கம்பெனி ஸ்டாக்ஸ் வாங்கி அது வந்து ஏறுதோ இறங்குதோன்னு பகுன்னு ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ஸ்டாக்ஸோட அதிகமாக லாபசம் பார்க்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இப்போ கூட காயின் டிசிஎக்ஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து கிரிப்டோ கரன்சியோட ஆன்லைன்லேயும் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் இருக்குது ரொம்ப இதெல்லாம் வந்து ரொம்ப ஆத்தென்டிக்கான ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் தான் உங்களுக்கு அந்த மாதிரி ட்ரேடிங் பண்ண ஆசைப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை பாருங்கள் அதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே போய் நீங்கள் சைன் அப் பண்ணிட்டு சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் கேட்கும் உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் கேட்கும் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேடிங் பண்ண ஆரம்பிக்கலாம் நல்லா இப்போ கிரிப்டோகரன்சி விலை குறைஞ்சிருக்கு நீங்கள் இப்போ வாங்கினா நல்லாயிருக்கும் இன்னும் குறையுமான்னு எனக்கு தெரியாது நான் ஃபினான்ஷியல் பேஸர் கிடையாது என்னோட பேச்சை யாரும் கேட்க வேணாம் ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா இது என்னோடய ஒரு ஒரு சொல் ஹிண்ட்டு தான் ஏன்னா இது இதனால நிறைய பேர் எனக்கு காசு போச்சுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது இந்த வீடியோ ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் பார்ப்பாங்கன்னு தெரியாது அதுலேயுமே போகுமா அதுக்கு அதுக்கு யாராச்சும் தப்பாக பார்த்து எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அதனால தான் ஒரு நல்லா இருக்குது தான் பட் நான் பண்ணிகிட்டு இருக்கேனா நான் பண்ணலான்னு யோசனை இருக்கேன் இன்னும் பண்ண ஆரம்பிக்கலை பட் நல்ல லாபம் தரக்கூடிய பிஸ்னஸ் தான் இது சரி கிரிப்டோ கரன்சினால் என்னப்பா அது டோக்கன் சிஸ்டம் ஒன்றும் கிடையாது பணத்தை பரிமாற்றும் போது நிறைய ட்ரான்சாக்ஷன் ஃபீ ஆகுது நிறைய கமிஷன் அடிக்கிறாங்க மிடில் மேன் அவங்கள வந்து இப்போ ஒத்தி வச்சுட்டு இந்த டோக்கன் சிஸ்டத்து மூலமாக நம்ம டோக்கனை வந்து அப்படியே அவங்க கொடுத்து இன்னொரு பேங்க் கொடுத்து அந்த டோக்கன் அந்த காசுக்கு ஏற்ற மாதிரி அந்த டோக்கனை வாங்கி அதை அப்படியே மாற்றி இன்னொரு பணமாக இன்னொரு நாட்டு பணமாக அது கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருது அதை எப்படி சம்பாரிச்சு அதை எப்படி நம்ம காசாகிறதுன்னு சொல்லிட்டு தான் அந்த கம்ப்யூட்டர் அல்காரத்தை க்ளியர் பண்ணுறது பெரிய பெரிய சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்லாம் வச்சு பிட்காயினை மைனிங் பண்ணுவாங்க ஒரு பிளாக் செயின் சிஸ்டத்துக்குள்ளேயே மைனிங் பண்ணுவாங்க பிளாக் செயின் சிஸ்டம்குள்ளேயே கிட்டத்தட்ட தெரியும் இருக்குது நிறைய கிரிப்டோகரன்சிஸ் இருக்குது பட் அதெல்லாம் பிரிஞ்சிருச்சு அதுக்கான ஒரு ப்ளாக் செயின் சிஸ்டமாக மாறி தனியாக பண்ணிகிட்ருக்கு இப்போ ரீசெண்டாக வசீர் சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் கிரிப்டோகரன்சி அவங்களே ஒரு ஒரு காயினை வந்து ரிலீஸ் பண்ணாங்க வெறும் ஆறு ரூபாய்க்கு ரிலீஸ் பண்ணாங்க இப்போ அதோட விலை எப்படின்னா கிட்டத்தட்ட இரநூறுவா வரைக்கும் போச்சு அப்புறம் கபடிபடியாக இறங்கி நூற்றி ஏழு நூற்றி எழுபது இப்போ இன்னும் குறஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு ஆறுரூவா அப்போ வந்து ஒரு லட்சரூவா போ ஒரு லட்சரூவா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட அவர் வந்து ட்ரிபிள் மடங்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து மேலே சம்பாதிச்சிருப்பார் பட் ஏன்னா இப்போ விற்றுருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா நல்லா இருக்கும் ஒசிரெக்ஸ் காயினில் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஸோ டாஜ் காயினும் அப்படி தான் டாட் காயின் வெறும் பதினெட்டு பைசாவில் வந்து இன்டியூஸ் ஆச்சு அப்போ வந்து ஒரு லட்ச ரூபாவில் இன்வெஸ்ட் பண்ணி யாராவது ஒருத்தவங்க வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க வந்து இப்போ வந்து எவ்வளோ பெரிய லட்சாதிபதியாக இருப்பாங்கன்னு எங்களுக்கே தெரியும் ஒரு வீடு வாங்கியிருக்கலாம் ஒரு கார் ஆடி கார் வாங்கியிருக்கலாம் ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஸோ கிரிப்டோ கரன்சியில் நல்ல பாதகமும் இருக்கு ஏன்னா நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்து பணத்தோட அந்த பாயிண்ட்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும் அந்த மதிப்பு மாறிட்டே இருக்கும் செகண்டுக்கு செகண்ட் மாறிட்டே இருக்கும் ஸோ அதனால தான் இப்போ எலானிமிஸ்க்கு வந்து ஒரு ட்வீட் போட்டார் என்ன ட்வீட் போட்டார்ன்னா பிட் காயின்ஸை நாங்கள் வந்து டெஸ்லா கார்ஸுக்கோ ட்ரக்ஸுக்கோ பேமெண்ட்டாக நாங்கள் வந்து வாங்க மாட்டோம் இது வரைக்கும் வாங்கிட்டு இருந்தாங்க நாங்கள் வாங்க மாட்டோம் ட்வீட் போட்டார் அவர் போட்ட ஒரு ட்வீட் தான் சரசரம் குறைஞ்சி போச்சு டாஜ் காயின் ஏற்கனவே குறைஞ்சிருந்தது பிட்காயின் அதோட ரொம்ப அர்ஜா பாலத்துக்கு போயிடுச்சு முப்பத்தாறு லட்சத்துக்கு போயிடுச்சு பத்து லட்சம் குறைஞ்சி தீரியமும் அப்படி தான் கிட்டத்தட்ட ஒரு பத் ஒரு லட்ச ரூபாய் அப்படியே கீழே டவுன் ஆயிடுச்சு ஸோ எத்தனையும் கொஞ்சம் ஸ்டேபிளான காயின் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கு எத்தனையும் இன்வெஸ்ட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு என்னை பொறுத்த வரைக்கும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அதே சமயம் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க மஸ்க் ட்வீட்டில் ஒரு சூச்சமும் இருக்குது என்னென்னா கிட்டத்தட்ட பத்து பத்தரை பன்னெண்டரை கோடிக்கு மேலே ஒன் பாயிண்ட் பில்லியன் யூஸ் டாலர்ஸ் அளவுக்கு பிட்காயின் அவர் வாங்கி வச்சிருக்காரு இந்த உலகத்திலே யார் அதிகமாக பிட்காயின் ஹோல்ட் பண்ணியிருக்காங்கன்னா மஸ்க் தான் அவரே இதை நான் வந்து பண்ண மாட்டேன் அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா ட்விட்டரில் டெஸ்லாவோட சீஃப் அத்தாரிட்டிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நிமிஷம் நிமிஷம் அந்த ப்ரைஸ் மாறிட்டு இருக்கேன் பில்லிங் போடும்போது ஒரு ப்ரைஸ் இருக்குது பில்லிங் ட்ரான்ஸாக்ஷன் முடியும் போது ஒரு ப்ரைஸ் இருக்குது ஸோ இதனால் ஒரு பத்துலேருந்து நூறு டாலருக்குள்ளே வந்து வித்தியாசம் வரும்போது அவங்க வந்து கேஷ் பே பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வருது அதுக்காக ஸ்ட்ரெயிட்டாகவே கேஷ் பே பண்ணிடலாமே எதுக்கு தேவையில்லாமல் பிட்காயின்ல ட்ரேட் பண்ணணும் பிட்காயினில் பை பண்ணணும் காசுன்னு சொல்லிட்டு இதை வந்து இந்த ஆப்ஷனை நாங்கள் தூக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டியூ டு கோவிட் நைன்டீன் டுவெண்ட்டி 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 ஒன் லாக்டவுனாக கூட இருக்கலாம் மேபி த யூஎஸ்லையும் சில இடத்துல இன்னும் லாக்டவுன்ஸ் போயிட்டுருக்கு சிவியாக இருக்குது இந்தியாவில் கம்ப்ளீட் லாக்டவுன் இருக்கு இப்போ வந்து இப்போ என்னென்னா பிட்காயின் வந்து இப்போ உட்காந்துருக்கே அதிகமாக சம்பாதிக்க முடியும் ஈஸியாக சம்பாதிக்கலாம் அதே சமயம் மார்க்கெட் ரிஸ்ட் இருக்குது அதே மாதிரி இப்போ கூட ட்ரான் ஹார்மனி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சேஃப் மூன் இந்த மாதிரி இதெல்லாம் சேஃப் மூனாக ரொம்ப பைசா கீழே ஐம்பது பீஸா இருபத்தஞ்சி பீஸான்லாம் ஓப்பன் ஆயிருக்கு அதில் கூட நீங்கள் வாங்கினா இதெல்லாம் வந்து நம்ம இந்தியன் ஆன்லைன் வசீரக்ஸோ காயின் டிடிஎக்ஸ் டிசி டிசிஎக்ஸ்லேயோ நீங்கள் வாங்க முடியாது அங்கே இருக்கிற ட்ரெயினிங் மூலமாக கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் மூலமாக கிரிப்டோடம் இந்த மாதிரி காயின் காயின் டெஸ்க் டாட் காம் இந்த மாதிரி அது மூலமாக தான் நீங்கள் வாக்கம் வாங்க முடியுமே ஒழிய அதை ஹோல்ட் பண்ணுறது அளவுக்கு நல்லதுன்னு தெரியாது மொத்தமாக ஸ்கேமும் நிறைய ஸ்கேம்ஸ் நடந்துட்டு போயிட்டுருக்கு பயங்கரமான ஸ்கேம்ஸ்லாம் நடந்துருக்குது அதனால் இப்போ கூட ஷிபா ஷிபா இனு காயின்னு சொல்லிட்டு சைனாவில் ஒருத்தவங்க இதே மாதிரி டாஜ் காயினை காப்பி அடிச்சு ஒரு காயின் பண்ணதுனால காயினோட மார்க்கெட் வேல்யூ எப்படி கொஞ்சம் கம்மியாகிடுச்சு எல்லாருமே அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி சைனா வந்து இப்போ ரீசெண்டாக வந்து யூவானை வந்து நாங்கள் வந்து டிஜிட்டலாகவும் நாங்கள் மாற்றுறோம் எப்படி தெத்தர் வந்து விட்டாங்களோ அது மாதிரி நாங்கள் மாற்றுறோன்னு சொல்லிட்டு இப்போ வந்து ரீசெண்டாக பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் வந்து அந்த கரன்சியும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டுருக்கு ஸோ கிரிப்டோ கரன்சியோட மார்க்கெட் வேல்யூ மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டு ட்ரில்லியன் டாலர்ஸ் அப்படின்னா ரெண்டாயிரம் கோடி யூஎஸ் டாலர்ஸ் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி யூஎஸ் டாலர்ஸ்னால் கணக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை நமக்கு வந்து எவ்வளோ கோடி வரணும்னா ஒன்றரை கோடியே கோடி அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும் நான் கணக்கு போட்டு பார்த்தேன் அது தப்பாக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இதுதான் வந்து கிரிப்டோ கரன்சியோட இது அதே மாதிரி கிரிப்டோ கரன்சியில் வந்து வச்சு நிறைய காமெடி பண்ணுவாங்க எலான் மஸ்க்கு எக்கச்சக்க காமெடி பண்ணி ட்வீட் மேலே ட்வீட் போட்டே இருப்பார் இப்போ ரீசெண்டாக ஒரு அனௌன்ஸ் பண்ண இருந்தார் நான் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் மூலமாக வந்து டாஜ்கேனை யூஸ் பண்ணியே ஃபன் பண்ணி அதன் மூலமாக ஃபன் பண்ணி நாங்கள் மூணுக்கு வந்து அனுப்ப போகிறோம் ஏன்னா வந்து டாஜ் டாஜ்காயினோட கம்யூனிட்டியெல்லாம் என்ன சேர்ந்து டாஜ் காயின் டூ மூன்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் காஜ் டாயின் டூ ஒன் டாலர்னு வந்து ஒன் டாலர் வரைக்கும் அது போகணும்னு சொல்லிட்டு ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் எலான் மஸ்க் எஸ்எல்என் எஸ்என்எல்னு சொல்லிட்டு சாட்டர்டே நைட் லைவ்னு சொல்லிட்டு ஒரு டிவி சேனலில் போய் ஒரு பேட்டி கொடுத்து பேட்டி தான் மிச்சம் பெருமையாக தான் பேசினார் டாஜ்காயினை சரசர டாஜ் காயின் ஒன் டாலர் தொடப்போ போகிற ரேஞ்சில் இருந்தது எழுபது சென்ட்டில் இருந்தது டப்புன்னு குறைஞ்சி திரும்பி ஒரு ஐம்பது சென்ட்டு நாற்பஞ்சு சென்ட்டாக வந்துருச்சு ஸோ அதனால் எல்லோரும் கடுப்பாயிட்டாங்க அதனால் அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலான ட்வீட்லாம் கிரிப்டோ கரன்ஸை பற்றி காமெடி பண்ணக்கூடாதுன்னு போயிட்டு இருந்தாரு அது இல்லாமல் ஹெர் ஃபுக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட இல்லை ஹெர் ஃபுக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலில் டாகி காயினோட அஃபிஷியல் லேந்தமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதோட இமேஜ் தான் பார்த்துட்டு பார்த்துட்டுருக்கீங்க நீங்கள் என்னென்னா இருக்குது ஆக்சுவலாக வந்து அதை வந்து ஃபுல்லாக போட முடியாது காப்பிரைட் க்ளீம் ஒரு நாளாக நான் போடலை இது ஒரு ஃபன்னாகவும் இருக்குது அதே சமயம் ஒரு நல்ல சீரியஸான மணி அமௌண்ட்டாகவும் இருக்குது ஒரு ரெண்டு வாரம் குறைஞ்சிடுச்சுன்னா திரும்பி ரெண்டு வாரத்தில் ட்ரூல் முடங்கேருது ஸோ இது என்னோட ியூ தான் கிரிப்டோகாயின் வந்து அந்தளவுக்கு மோசமும் கிடையாது அந்தளவுக்கு பாதமும் அந்த அந்த அந்தளவுக்கு ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஜெயிக்க முடியும்னு கிடையாது பட் பிட்காயின் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம நாட்டில் நிறைய பெரும் புள்ளிகள் பிட்காயின்ல வந்து ட்ரேடிங் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக டூ தௌசண்ட் எயிட்டீனில் இந்தியன் கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணிச்சு அதுக்கப்புறம் ஒரு கேவிட் மூணு சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் பண்ணி பெரும் பெரும் புள்ளிகள்லாம் செலிபிரிட்டிஸ்லாம் கிரிப்டோ கிரிப்டோ கரன்சியாக பேன் பண்ணக்கூடாது பிட்காயின் அண்ட் அதர் கிரிப்டோரன்சியாக பேன் பண்ணக்கூடாது அதுக்கு ஒரு தடை வச்சாங்க அதுக்கப்புறம் இங்கே இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சுன்னா கிரிப்டோ வந்து நீங்கள் வந்து பணம் பணத்துக்கு பதிலாக நீங்கள் வந்து வர்த்தகம் பண்ணக்கூடாது மற்றபடி நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் அதை வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி நார்மலாக ஹோல்ட் பண்ணி அதை விற்கலாம் அந்த மாதிரி பண்ணலாம் ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதனால தான் வசீர் எக்ஸ் காயின் டிசிஎக்ஸ் இந்த மாதிரி காய்ஷஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய 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 கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் வந்து புதுசு புதுசாக உருவாயிடுச்சு கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு மேலே அதோட மதிப்பு அந்த பிளாட்ஃபார்ம் ஒவ்வொரு பிளாட்ஃபார்த்துக்கூட மதிப்பும் அந்தளவுக்கு பிளாட்ஃபார்ம்னா அந்த ஆன்லைன் போர்ட்டல் அந்த ஆன்லைன் போர்ட்டலோட மதிப்பு வந்து அந்தளவுக்கு போய்ட்டு இருக்கு ஸோ இப்போ இருக்க ரேட் படி நிறைய பேர் தமிழ்நாட்டில் கிரிப்டோ கரன்சி ட்ரெயினிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க ட்ரை பண்ணுங்கள் பட் எனக்கு தெரிஞ்சு மேபி அது உங்களுக்கு பயமாக இருந்தால் அது பண்ணாதீங்க நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது ஓகே என்னோட பேச்சையும் நீங்கள் சேர்த்து கேட்க வேண்டாம் பட் கிரிப்டோ கரன்சினால் என்னென்னு ஒரு ஐடியாவுக்கு தான் இந்த வீடியோ போட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹாவ் அ கிரேட் டே